தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் நாளைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி மண்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் கவர்மெண்ட் கோட்டக்குரிய கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஷெடியூல் வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பட் நாளைக்கு வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது கவுன்சிலிங் எல்லாமே ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்கு அதில் சீட்லாம் ஏதாவது வேக்கன்சி இருந்துன்னு சொன்னால் அது வந்து இந்த கவுன்சில் ஷெடியூலுக்கு நமக்கு சீட் மேட்ரிக்ஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க இது இல்லாமல் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் அதனுடைய கவுன்சிலிங் இப்போ முடிஞ்சிருக்கு நம்ம கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நம்மளுடைய தமிழக கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சீட்டும் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருக்குது ஸோ இதெல்லாம் போக மீதி இருக்கிற சீட் வந்து நமக்கு வந்து இப்போ ஜென்ரல் கம்யூனிட்டிஸ்க்கு கவுன்சிலிங் வந்து நாளைக்கு நடக்கப்போகுது போகுது இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் அதாவது ரேங்க் வந்து ஒன்றுலேருந்து ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொன்றுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் யாரும் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொன்றுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரேங்க்கு மேபி அவங்களுக்கு செகண்ட் கவுன்சிலிங் வர்றது கூட பை சான்ஸ் இருக்குது அதனால் எதுவும் இது பண்ண வேண்டாம் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நானூற்றி வரைக்கும் அதாவது மேக்ஸிமம் எழுநூற்றி பத்துலேருந்து குறைந்தபட்சம் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு வரைக்குமே மார்க் வந்து இருக்குது நீட் மார்க்கு அதுக்குள்ளே இருக்கணும் அதே நேரத்தில் ரேங்க்கு பொறுத்த வரைக்கும் ஒன்றுலேருந்து ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொன்றுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ கவுன்சிலிங் நடக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆரம்பித்து அதாவது இருபத்தி மூணாந்தேதி ஆரம்பித்து டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வரைக்குமே கவுன்சிலிங் நடக்குது ஸோ இது வந்து மெயினான விஷயம் இதில் இதுக்கு மு அதாவது நானூற்றி அறுபது நானூற்றி எழுபது அந்த மாதிரி ரேஞ்சில் இரு இருந்தும் ஆனால் ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரத்துக்கு மேலே இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கவுன்சிலிங் இப்போதே கிடையாது மேபி செகண்ட் கவுன்சிலிங்கில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு மேலே இருக்கிறவங்க யாருமே வந்து கவுன்சிலிங் வந்து கால் லெட்ரு இப்போ வராது இப்போ நான் சொன்ன ரேங்க்குக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் லெட்ரு வந்து வந்திருக்கும் கால் லெட்ரு நீங்கள் வந்து டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட் அப் அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கே வந்து உங்களுக்கு கால் லெட்டருடைய லிங்க் இருக்கும் அந்த கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ரேங்க்குள்ளே இருக்கணும் முக்கியமாக அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கால் லெட்டர் கூட வந்திருக்காது ஸோ இது எங்கே நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு அவுட்டோர் ஸ்டேடியம் சென்னையில் இங்கே தான் நடக்கப் போகுது ஸோ நீங்கள் வந்து ஒன் ஹவர் பிஃபோராக வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங் கலந்துக்கிறீங்களோ அவங்க இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து கால் லெட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அந்த கால் லெட்டரை ப்ரிண்ட் எடுத்துங்க கால் லெட் கால் லெட்டரில் இன்ஸ்டக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த இன்செக்ஷனை தெளிவாக நீங்கள் படிச்சுட்டு அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதை சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவுடோர் ஸ்டேடியத்தில் நமக்கு கவுன்சிலிங் நடந்து நடக்கப் போகுது இதில் முக்கியமாக வந்து கால் லெட்டர் சில பேருக்கு டவுன்லோட் வராது ஏதோ யாரார் காமிக்கலாம் மேபி வந்து நீங்கள் நம்பர் ஏதாவது தப்பாக கொடுத்து ஏதோ வரலன்னா கூட பரவாயில்லை நீங்கள் நேரடியாக உங்களுடைய இப்போ நான் பின்னாடி சொல்ல போகிற அந்த டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் கவுன்சிலிங் போய் ஆஜராகிடுங்க ஒன் ஹவர் பிஃபோராக என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப லாங்கில் இருந்து யாராவது வரீங்க ரொம்ப ட்ராவல் பண்ணி நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரேங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க முன்னாடி நாளே போயிட்டு போயிட்டு தங்குற மாதிரி கூட பார்த்துக்கோங்க இந்த ஸ்லாட் வந்து நமக்கு மொத்தம் மூணு ஒரு நாளைக்கு மூணு ஸ்லாட்டாக தான் கொடுக்குறாங்க அதாவது ஒன்பது மணிக்கு ஒன்று பதினோரு மணிக்கு ஒன்று இரண்டு மணிக்கு ஒன்றுன்னு சொல்லி தான் பிரித்து கொடுக்குறாங்க இந்த ஒன்பது மணிக்கு காலையில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எயிட் ஓ கிளாக்கில் அங்கே இருந்தாகணும் அப்போ எயிட் ஓ கிளாக்லாம் இருக்கணும் நீங்கள் ட்ராவலிங் அளவுக்கு பண்ணணுமோ அதெல்லாம் க்ளீனாக பிளான் பண்ணிட்டு அது அந்த மாதிரி வாங்க என்ன எக்ஸ்க்யூஸ் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப லேட்டாக வந்தால் ஆனால் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது மணினா ஒன்பது மணிக்கே ஸ்டார்ட் ஆகாது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே தான் ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும் பட் இருந்தாலும் நம்ம அதை நம்ம எதிர்பார்த்துட்டு போகக்கூடாது ஏன்னா லாஸ்ட்டு லாஸ்ட் எண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டே முடிகிற ஒரு அஞ்சு மணி வரைக்குமே சாயந்தரம் போகும் மேபி ஆறு மணிக்கு வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈவினிங் அது கவுன்சிலிங் முடிகிற டைம்லாம் சொல்கிறேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் ஆன் த டைம் அவங்க சொல்கிற மாதிரி ஒன் ஹவர் பிஃபோராக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு பிஃபோராக போய் அங்கே தங்கிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிணா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சரி போகும்போது நம்ம மேக்ஸிமம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டுட்டு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நீட் யூஜி அட்மிட் கார்டு இருக்கணும் ஸ்கோர் கார்டு இருக்கணும் இது எல்லாமே ஒரிஜினல் நீங்கள் கையில் வச்சுருக்கணும் டென்த்து மார்க் ஷீட்டு லெவன்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க போனோஃபைட் சர்டிஃபிகேட் வந்து சிக்ஸ் டு டுவெல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களோ அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு சொல்கிறது வந்து அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்காக கேப் கேட்பாங்க பட் போனஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது பன்னெண்டாவது வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிங்களா இல்லையான்றதுக்கு தெரிஞ்சுக்கணும் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த அதுக்குரிய சர்டிபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அடுத்தது டிசி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக தேவை இந்த உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னா அதற்குரிய சர்டிவிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அதே போல் பேரண்ட்டுடைய சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிசி இந்த பேரண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அம்மா இருக்கலாம் அப்பா இருக்கலாம் ரெண்டு பேரில் யார் ஒருத்தவங்களுடைய சர்டிஃபிகேட் வேணால் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி ஒன்று வந்து அப்பாவது ஒன்று அம்மாவது எடுக்கக்கூடாது டிசி எல்லா டாக்குமெண்ட்டும் ஒன்று அம்மா தான் இருக்கலாம் இல்லை அப்பா தான் இருக்கலாம் டிசி அவங்களுடைய எஸ்எஸ்எல்சி டென்த்து அதாவது கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி அல்லது ஸ்கூல் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் எடுத்துக்குங்க அவங்க படிக்கவே இல்லைன்னு சொன்னாலும் நோ கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் அதை எப்படி எடுக்கணும்னு ஏற்கனவே வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதன்படி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க போல் ரொம்ப முக்கியம் பேரண்ட்டுடைய அது அம்மாவதோ அல்லது அப்பாவதோ அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ப்ளஸ் கூடவே நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து டிடி எடுத்துகிட்டு போனோம் கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அது நேஷ்னலைஸ் பேங்க்கில் எதில் வேணா நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு போய்ட்டு கவுன்சிலிங் நீங்கள் அட்டன்ட் பண்ணுங்கள் உங்களோட டியூஷன் ஃபீஸ் அங்கே பே பண்ணுறது வந்து அலாட்மெண்ட் லெட்டர் கையில் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் டியூஷன் ஃபீஸு பே பண்ணிக்கலாம் அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிதுன்னா பதிமூணாயிரத்தி அறநூற்றி பத்து பதிமூணாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபாய் வரும் ஸோ அதுதான் வந்து உங்களோட ஃபீ டியூஷன் ஃபீஸாக இருக்கும் அதை நீங்கள் வந்து டிடி எடுத்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அலாட்மெண்ட் லெட்டர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் நமக்கு கவுன்சிலிங் ஃபீஸு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் இரண்டாவது வந்து செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் இதில் சீட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க சீட் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் பிரைவேட் காலேஜாக இருந்தாலும் சீட் பே பேலன்ஸ் இருந்துன்னு சொன்னால் நமக்கு செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் நடக்கும் அந்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு முடிஞ்சுகிற ரேங்க் ஐயாயிரத்தி நானூற்றி அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு டேட்டில் வந்து திரும்ப கூப்பிடுவாங்க அந்த டேட்டில் அதுக்கு மேலே இருக்கிறவங்க இ இருக்கிறீங்க நீ கவர் ஆகுறீங்களோ அவங்க போய்ட்டு கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ தொடர்ச்சி நம்மள சேனலை வாட்ச் பண்ணுங்கள் சேனலில் எஜுகேஷன் சம்மந்தமாக அதுவும் குறிப்பாக வந்து நீட் கவுன்சிலிங் சம்மந்தமான அப்டேட் வந்து நிறைய கொடுத்துட்டே இருப்போம் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்